டாக்டர் அழகிரிசாமி இப்போது என்னை எச்சரிக்கையுடன் பார்த்தார். மேகநாத்திடம் அவருக்கு இருந்த மரியாதை ஒரு மாற்று குறைந்தது போல் தோன்றியது. டாக்டர், உங்களுக்கு முற்பிறவி, ரீ இன்கார்னேஷன் இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இல்லை. போச்சுடா. மேகநாத் உடனே, அழகு, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது பேச்சு இல்லை. இந்த மாதிரி கேஸ் இன்ஸ்டிடியூஷன்ல நிச்சயம் சந்திச்சிருக்கலாம் இல்லையா என்றார். பாருங்க, அதுக்குள்ள நாங்க இவரை அழைச்சிட்டு போய் என்று வசந்த் கூற, ரெக்கார்ட்ஸை பார்த்தா தெரியும் என்று டாக்டர் அழகிரிசாமி மேஜிஸ்ட்ரேட் அட்மிட் பண்ண சொல்லியிருக்கார். பண்ணி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். மேக்னாத் சார், நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நடைமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணலன்னா பேப்பர்ல எழுதிடுவான் என்றார். எனக்கு பிரச்சனையே இல்லை டாக்டர், இப்ப பரிபூரணமா நிம்மதி, இங்கேயே இருக்கவும் தயார் என்றேன். ஏன் சார், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே இருந்துட்டு ப்ரோக்ராம் எழுத முடியுமா உங்களால? கவிதை வேணா எழுதலாம் என்றார் வசந்த். பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு சொல்லாதீங்க மிஸ்டர், இது மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் என்றார் டாக்டர் அழகிரிசாமி. ஷேக்ஸ்பியர் சொன்னார், ஏ ரோஸ் பை எனி அதர் நேம். கணேஷ் உடனே, வசந்த் வா போலாம் சார், நீங்க அப்புறமா உங்களை வந்து பாக்குறோம் நாங்க என்று சொல்லி சென்றார்கள். டாக்டர் அழகிரிசாமி அறையின் அருகாமையில் உள்ள அறைக்கு நான் கொண்டு செல்லப்பட்டேன். வெறும் படுக்கையும் வாஷ் பேசினும் இருந்தன. பாத்ரூம் இருந்தது, அதில் பாதி பெயிண்ட் அடித்திருந்தது, ஒரு மாதிரியான மூடை கெடுக்கும் பச்சை. நான் படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன், கைகளை பார்த்து கொண்டேன். அவர்கள் வெளியே பேசுவது கேட்டது. என்னில் குற்ற உணர்ச்சி பீரிட வேண்டும், ஏனோ சாந்தமாக இருந்தது. மனைவியை கழுத்தை நெறித்து கொன்றதில் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கிறேனே. இந்த அலட்சியம்தான் என்னை காப்பாற்றப் போகிறது, என்னை உயிர் வாழ அனுமதிக்கப் போகிறது. தேவகி அந்த கதவை திறந்து வரப்போகிறாள் என்று நம்புகிறேனா? தேவகியை மறுபடி சந்திக்கப் போகிறேனா? இது புரியவில்லை. யுவ டாக்டர் ஒருவர் வந்து கேஷீட் எழுதினார். என்னை பற்றி விவரங்கள் கேட்டார். என்னை அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். அவர் அறையில் விவேகானந்தர் புத்தகங்கள் இருந்தன. முன்பு மேகநாத்தின் கிளினிக்கில் ஒரு பெண் கேட்டாள். அதே போல கேள்விகள், பயிற்சிகள், சின்ன வயசுல என்னெல்லாம் நிகழ்ந்தது என்று கேட்டார். உங்க அப்பாவை பத்தி சொல்லுங்க. அப்பா இறந்து போய் பல வருஷங்கள் ஆச்சு, நான் எம்எஸ் சேர்ந்தப்போ இறந்து போனார். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. அவருக்கு எப்பவும் என் படிப்பை பத்தி கவலை, நான் சரியா படிக்க மாட்டேன், உருப்பிட மாட்டேன்னு எப்பவும் நினைச்சிட்டு இருந்தார். நான் எது செஞ்சாலும் பயப்படுவார், தப்பா செஞ்சிருவேணும்னு. எல்லாரும் என்ன அவர் போலவே நடத்துவாங்கன்னு அடிக்கடி சொல்வார். அவர் என்னை பத்தி அதிக அக்கறை எடுத்துக்கிட்டதாகவும் சொல்ல முடியாது. சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அடிச்சிருக்காரா? நிச்சயம், சின்ன வயசுல. அம்மா அம்மா அதுக்கு எதிர்மறை. அப்பாவுக்காக என்கிட்ட எப்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பா. உங்க கல்யாணம் பத்தி சொல்லுங்க. அதான் சொன்னனே, பார்த்தவுடன் மறுகணம் பிடிச்சு போச்சுன்னு. அதுக்கு காரணமும் சொன்னேனே. அந்த காரணத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மிஸ்டர் தினேஷ்குமார், அதுதான் காரணம். தேவகி, ஜெயலட்சுமி, சாரி டாக்டர், எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் இல்லை, துக்கம் இல்லையா உங்களுக்கு? இல்லை. என் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் மற்ற விவரங்களையும் பிற்பகலில் டாக்டர் அழகிரிசாமி பார்த்தார். குற்றம் செஞ்சிட்டோமேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லை. மனைவியோட சண்டை போட்டீங்களா? கோவமா? இல்லை. இறந்து போன சர்மாங்கிறவங்க உங்க மனசுல பூந்துட்டு உங்க மனைவியை கொன்றார்னு சொல்றீங்க. என் மனைவியை கொல்லலை, அவர் கொன்னது ஜெயலட்சுமிய. ஜெயலட்சுமி அவருக்கு விஷம் வச்சு கொன்னுட்டா, அதுக்கு பழி தீர்த்துக்கிறதுக்காக. கோர்ட்ல அப்படிதான் சொல்வீங்களா? ஆமா, கேட்டா இதை தான் சொல்லுவேன். கடவுள் உங்களை காப்பாத்தட்டும். தினேஷ், நீங்க பொய் சொல்றீங்களா இல்ல பாசாங்கான்னு தெரியல. லை டிடெக்டர் டெஸ்ட் ஒன்னு எடுக்க சொல்றேன். ஆனா நீங்க செஞ்ச காரியத்துக்கு இந்த யுகத்துல காரணமோ முன்னேற்பாடோ இருக்கிறதா தெரியல. மேகநாத் என் குரு, என் மரியாதைக்குரியவர். அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல சர்டிபிகேட் தரப்போறேன். அந்த காரியம் செஞ்சும் போது நீங்க அதன் சமூக பொறுப்பை பத்தியோ குற்றத்தை பத்தியோ பிரஜை இல்லாம இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்க மன ஆரோக்கியம் சரியாத்தான் இருக்கு, கடவுள் உங்களை மன்னிக்கட்டும் என்றார். சுதர்சன் ராஜா கொடுத்த செக்யூரிட்டியின் பேரில் சாயங்காலம் நான் மேகநாத்தின் கிளினிக்கு மாற்றப்பட்டேன். அங்கே எனக்கு ஒரு அறையில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வைத்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லா டூல்களையும் லோட் பண்ணியிருக்கிறார்கள். பீட்டர்சன் என்னிடம் ஒரு ப்ரோக்ராமை காட்டி சரி பண்ண சொன்னான். நான் அதில் ஆழ்ந்து ராத்திரிக்குள் அதை பிழை நீக்கம் செய்து விட்டேன். பீட்டர்சன் என்னை கட்டிக்காத குறையாக, தினேஷ், யூ ஆர் ரியலி கிரேட் என்றான். சுதர்சன் டின்னருக்கு வெளியே அழைத்து செல்ல மேகநாத்திடம் அனுமதி கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார். கணேஷும் வசந்தும் ராத்திரி என்னை வந்து பார்த்தார்கள். வசந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் லவ் என்ற எழுத்தோடு இருந்த டிஷர்ட் அணிந்திருந்தார். அவர் நிறைய பேசினார். தினேஷ், நீங்க என்னவோ இப்போ ஃப்ரீயா இருக்கிறதா எண்ணிக்காதீங்க. உங்களை டெம்பரரியா வெளியே விட்டுருக்காங்க. செஷன் கோர்ட்ல உங்க கேஸ் வரப்போகுது. கவர்மெண்ட் ப்ராசிக்யூஷன் தரப்புல அவங்க நீங்க மனைவியை கொன்னதுக்கு காரணம் இருக்கிறதா காட்டுவாங்க. எப்பவாவது ஏதாவது காரணத்துக்காக சின்ன விஷயத்துக்காக கூட அண்மையில உங்க மனைவி கூட சண்டை போட்டதுண்டா, அடிச்சதுண்டுன்னு சொல்லிருங்க. இல்ல, சின்ன சில மாதங்களா என் உபாதை தான் என் மனசு ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது. மனைவியோட சண்டை போடலாம் நேரமே இல்லை. அவ எனக்காக இல்லாத தெய்வங்களெல்லாம் வேண்டிக்கிட்டா,
மலையாள பகவதி கோயிலுக்கு கூட்டு போனா அங்கேயும் ஜெயலட்சுமி மாதிரி இருந்த ஒரு பொண்ணு பின்னாடி போய் ரொம்ப கலாட்டா ஆகிட்டது அம்மா சொன்னாங்க. அப்புறம் டெல்லியில ஹோட்டல்ல பால்கனிக்கு வெளியே குதிக்க முயற்சி பண்ணதா பீட்டர்சன் சொன்னார். ஆமா, அதுக்கு முன்னால காரை சட்டுன்னு திருப்பி பல்லவன் பஸ் முன்னால விழுந்தீங்க. ஆமா, அப்பெல்லாம் விதிவிலக்கு இல்லாம அந்த குரல் தான் உங்களை வற்புறுத்துச்சா? ஆமா. என்ன குரல் அது? தெய்வத்தின் குரலா? இல்ல, சர்மா. சர்மாவை தேடிக்கிட்டு திருச்சிக்கு போன காரணம் என்ன? ஜெயலட்சுமி மாதிரி யாரையோ ஒரு பொண்ணை ரயில் வண்டியில பார்த்தப்போ, அதாவது எல்லாமே ஒரு தூண்டுதல்ல செஞ்சிருக்கீங்க. குரல் பாஸ், என்ன சொல்றீங்க? குரலை கொண்டு கூண்டுல நிறுத்தணுமா? இதை இப்படியே கோர்ட்ல சொல்லலாம் வசந்த். இதுல உள்ள அபத்தம் தான் இவரை குழப்பமான மனநிலை உள்ளவரா காட்டும். இல்ல பாஸ், இதை சொன்னா நம்மையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவாங்க. இது தேராத கேஸு சார். நல்லா கொட்டப்பா காட்டம் கண்ணு விழிச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல சிக்கலா ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறாரு பாஸ். கம்ப்யூட்டர் ஆசாமிங்களே கொஞ்சம் லேசா பைத்தியம்னு வாதாடி பார்க்கலாமா என்றார் வசந்த். நான் பைத்தியம் இல்லை என்றேன். அதான் காரணம் இல்லாம மனைவியை கழுத்து அழுத்தி கொண்டிருக்கீங்க. போங்க சார், உங்க கூட ரெண்டு நாள் இருந்தா நானும் பக்கத்திலேயே அட்மிட் ஆக வேண்டியிருக்கோம். மிஸ்டர் கணேஷ், நீங்க ஒன்னும் என்னை காப்பாற்ற வேண்டாம். சுதர்சன் ராஜா, பீட்டர்சன் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்க விரும்புறாங்கன்னா அதுக்கு சுயநலமான காரணம் இருக்கு. உலகத்துல எல்லாமே சுயநலம் தான் தினேஷ். சுயநலம் இல்லாம இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் மண்புழு தான். திபெத்தியன் புக் ஆஃப் த டெட் படிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல. ஆர்தர் கோஸ்லர் சுயசரித்திரத்துல என்ன எழுதியிருக்கான்? ஒரு முறை மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில இருக்கிறப்போ நான்கிறது திடீர்னு காணாம போயிடுதுன்னு. வசந்த், இதுக்கு ஒரு முன்முதாரணமா ஒரு கேஸ் இருக்குன்னு சொன்னியே, அதுவா? நம்ம சார் கேஸ் போலத்தான் அது பாஸ். அது ரெஹனா பேகம்னு 5 வயசு பொண்ணை ஒருத்தன் குளத்துல போட்டு சாகடிச்சிட்டான். என்னடான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணை கடவுள் கேட்டார், அனுப்பிச்சிட்டேன்னு அவன் சொன்னானா. அவன் புத்தி சுவாதிமீனம் இல்லாதவனாச்சே. ஜஸ்டிஸ் லஹரி பிரமாதமா ஜட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒரு கொலைய மனநிலை சரியில்லாத ஆசாமி செய்ததா சொல்லி ப்ராசிக்யூஷன் இந்த கொலைக்கு எந்த விதமான டெரஸ்ட்ரியல் மோட்டிவும் கொண்டு வர முடியாததுனால இது மோட்டிவ் இல்லாத கொலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்டே வச்சுக்கிட்டு நாமும் வாதாடினா சாரை விடுதலை பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க என்று என்னை பார்த்தார் வசந்த். நான் சுவாரஸ்யம் இல்லாமல் கொட்டாவி விட்டேன். ஆ